எடுத்துட்டு போடலாம். விடுங்க, அது ஒன்றும் ஆகாது, அதுவும் அழகாக இருக்கும். சும்மா அதிகமாக ஒன்றும் இல்லை. இந்த மாதம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும்ல? ஆமாம்ப்பா, கார்த்தி வந்து மா தீபகம் வந்து வந்து சிக்கிமா, ஆனால் மழை நிற்காது. அதுக்காக இப்படி எடுக்கலாம். புயல் இருக்கா? புயல் இன்னும் ஒரு புயல் கூட கதையாக எடுக்க எடுங்க. அது என்ன அதனுடைய மூமெண்ட்டு? ஐயோ, புயல் வந்து ஆந்திராவுக்கு போகும். நம்ம வர்ற புயல் வந்து ஆந்திராவுக்கு போகும். எங்கே போனால் பரவாயில்ல, முதல்ல புயல் எடுக்கணும். நம்ம கடல் துணியே வந்து ஆந்திராவில் தான். இந்த வாட்டர் ப்ரூஃப் தான் பிரச்சனை இல்லை. வாட்டர் ப்ரூஃப் தான், நம்ம வாட்டர் ப்ரூஃப் தான். நம்ம போயிட்டு வரதுக்கு பட்டுப்போம். நம்மளுக்கு எந்த வாட்டர் ப்ரூஃப் தான் பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்மளும் வாட்டர் ப்ரூஃப் தான். வாட்டர் ப்ரூஃப் எவ்வளோ வச்சு தண்ணியில் போட்டு தேடினேன். தண்ணியில் போட்டு தேடினா கையில் ரேட் கம்மி தான். சொல்லி கொடுக்கும்போது ஐப்பு நெல்ல போடலாம் அப்படிதான். இதுதான் போட்டு இருந்து போன போயிடுச்சு. நம்மளுக்கு அல்ட்ரா அல்ட்ரா அவன் தண்ணி நம்மளுக்கு அல்ட்ரா அவன் என்ன தண்ணி ஒரு டிவிக்கி எடுக்கணுமா? எடுக்கலாம். நேரம் டைமிங் தான். டைமிங் தான். உப்பு தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல, உப்பு வந்தா போய் வந்தான். எப்படிங்க போடலாம் அழியா? வெளியே வந்தே திரும்பி அடிக்கு போல. இறங்கி முருக முள்ளிய பாக்ஸ் வந்துச்சுன்னா இறங்கி பாக்ஸ் தூக்கிக்க, புரியுதா? நம்ம உட்காந்துதான் அவசியம் இறங்கி போட்டுட்டு போறோம். புடிமி நாச்சு ரெண்டு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? ஒன்றரை மணி, ஒன்றே முக்கால் மணி நேரம், ஒன்றரை மணி நேரம், ரெண்டு மணி நேரம் ஆச்சு மட்டும். ரெண்டு பாக்ஸ் முடிக்க, ஒரு பாக்ஸ் முடிக்க, அப்போ ரெண்டு மணி நேரம் ஆச்சு. எவ்வளோ நேரம் போகிற அப்போ டைமிங் ரொம்ப பிடிச்சாரா? நீ என்ன மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் பின்னாடி வருவா அவள் தான். அப்படின்னா எனக்கு பின்னாடி பத்து நிமிஷம் வருவேன் அவள் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் யோசிச்சு வருவேன். இந்த போயிட்டு
பண்ணுறீங்க? ஒரு மீன் போட்டிருக்கு நீங்க கொஞ்சம் ஐஸ் போடுங்க.